வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். விருதுநகர்லேருந்து சத்யநேசன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, வீடு கட்டுவதற்கு நல்லது எது? ஃப்ரேமடு ஸ்ட்ரக்சரா அல்லது லோடு பெரிங் ஸ்ட்ரக்சரா, கருங்கல் அஸ்திவாரமா அல்லது பில்லர் போட்டு கட்டுவதா, எது நல்லது என்பதை இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்மளுடைய சேனலை நீங்கள் முத முதல் பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுகிற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்கு போகலாம். ஒரு வீடு கட்ட ஆரம்பித்த உடனே முதல்ல வந்து கேட்குற கேள்வி, எல்லாருக்குள்ளே எழுப்புகிற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, பில்லர் போட்டு கட்டலாமா அல்லது கருங்கல் அஸ்திவாரம் போட்டு கட்டலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எழுப்பி கொண்டே இருக்கும். ஏன்னா வந்து ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு அஸ்திவாரம் தான் மிக மிக முக்கியமானது. ஒரு மரம் இருக்குது அப்படின்னா, மரம் பெரிய கிளையாக வளர்ந்து வந்துகிட்ருக்கு, ஆனால் அதை தாங்கி நிற்பது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த மரத்தினுடைய வேர் தான் வந்து அதை தாங்கி அந்த மரத்தை வந்து நிறுத்துறது. அதே மாதிரி ஒரு பெரிய பில்டிங்கை வந்து தாங்கி அதை நிறுத்துவது, எத்தனை மாடி கட்டிடமானாலும் அதை தாங்கி நிறுத்தக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட் தான், அந்த அஸ்திவாரம் தான். அஸ்திவாரம் நல்ல முறையில் இருந்தால்தான் மேலே இருக்கிற கட்டிடமானது நல்ல உறுதியாக இருக்கும். அதனால் அஸ்திவாரம் மிக மிக முக்கியம். பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நமக்கு வந்து பில்டிங்கும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், பேஸ்மெண்ட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கு நம்ம எப்படிப்பட்ட ஒரு அஸ்திவாரம் போடலாம், அதாவது ஃப்ரேமடு ஸ்ட்ரக்சரா அல்லது லோடு பெரிங் ஸ்ட்ரக்சரா, இதை வந்து நம்ம எப்படி முடிவு பண்ணலாம் அப்படின்னா, நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், ஆழம் கம்மியாக இருந்துச்சு, ஒரு பாறை பகுதி, ஒரு பாறை ஏரியா, ஒரு கடினமான ஒரு பகுதி, கீழே ரொம்ப ஆழம் தோண்ட முடியாத ஒரு இடம் அப்படி இருந்துச்சுன்னா, நீங்கள் வந்து கருங்கல் அஸ்திவாரம் போட்டு நம்ம ஒர்க் பண்ணுறது நல்லது. நமக்கு செலவு குறைவாக முடியும், குறைந்த ரொம்ப ஆழம் போக ஒரு 5 அடிக்குள்ளே நமக்கு பாறை வந்துருச்சு அப்படின்னா நமக்கு பேஸ்மெண்ட்டுக்கு அதிகமான செலவுகள் வராது. அது மட்டுமல்ல, அதை நமக்கு ஒரு பாறைக்கு மேலே நல்லா கருங்கல் வச்சு போடும்போது இன்னும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக உறுதியாக இருக்கும். இது ஒரு மெத்தடு. அதுக்கு கீழே போகுது, ரொம்ப ஆழமாக போகுது, களிமண் தரை, ஒரு சுண்ணாம்பு மண், ஒரு கரிசல் மண், இப்படிப்பட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமாக போய்கிட்டே இருக்கும். இது வந்து அடுத்த ஸ்டேஜ் எப்படின்னா, ஒரு 10 அடி வரைக்கும் போகக்கூடிய ஒரு பகுதி. இந்த பாறை வந்து ஒரு 5 அடிக்குள்ளே கிடைக்கிற அது ஒரு பகுதி. அதுக்கு நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கருங்கல் அஸ்திவாரம் லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர் போட்டுருங்க. இல்லை அதுக்கு மேலே 5 அடிக்கு மேலே ஒரு 10 அடி 12 அடி வரைக்கும் போகுது அப்படின்னா, நீங்கள் வந்து பில்லர் போட்டு கட்டுங்க. பில்லர் போடும்போது நமக்கு வந்து செலவுகள் குறையும். இப்போ கருங்கல் அஸ்திவாரம் அப்படின்னா அதுக்கு நிறைய கருங்கல், சிமெண்ட், மணல், லேபர் காஸ்ட் எல்லாமே அதிகமாகும். பில்லர் போட்டு கட்டும்போது நமக்கு செலவுகள் குறைகிறதுக்கு, ரொம்ப குறைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஒரு 10 அடி வரைக்கும் போகுது அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரைமரி ஸ்ட்ரக்சருக்கு போயிருங்க, அது நல்லது, நமக்கு செலவுகள் குறையும். அடுத்து இன்னும் அதுக்கு மேலே போகுது அப்படின்னா, அடுத்த ஸ்டேஜு 10 அடிக்கு மேலே 20 அடி வரைக்கும் போகுது, 25 அடி வரைக்கும் போகுது அப்படின்னா, அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது பைல் ஃபவுண்டேஷன். அது வந்து நம்ம போர் போடுகிற அந்த இயந்திரத்தின் மூலமாக நம்ம வந்து பெரிய குழியாக, பெரிய குழி அப்படின்னா 3x3 அந்த சைஸ் கிடையாது, பில்லர் குழி, பில்லர் சைஸு 1x1 1x3/4 அந்த சைஸ் பில்லர் நம்ம போடுவோம்ல, அதே ஈக்குவலுக்கு 3x3/4 அல்லது 1x1 ரவுண்டுக்கு நம்ம ஃபைல் ஃபவுண்டேஷன் போட்டு காங்கிரீட் போட்டு அதுக்கு மேலே நம்ம பில்டிங் கட்டலாம். இந்த 3 மெத்தடுகள் இருக்கிறது. இதில் வந்து எது நல்லது அப்படின்னு சொல்ல போனால், எல்லாமே நல்லது தான், அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம குறைச்சிக்கிறோம் அவ்வளோதான். அதாவது பாறை பக்கத்தில் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம கருங்கல் அஸ்திவாரம், இன்னும் கொஞ்சம் ஒரு 10 அடி வரைக்கும் போகுது அப்படின்னா அந்த இடத்துல பில்லர், 10 அடிக்கு மேலே போகுதுன்னு ஃபைல் ஃபவுண்டேஷன். இந்த மெத்தேடில் பண்ணுங்கள், உங்களுக்கு செலவு குறையாக இருக்கும். நான் சொல்கிற மெத்தேடு மூணுமே நமக்கு செலவை குறைக்கிற மெத்தேடு. ஆழம் அதிகமாக போச்சு அப்படின்னா பில்லர் சிஸ்டம் செலவு குறையும், குறைவான ஆழம் அப்படின்னா கருங்கல், அது நமக்கு செலவு குறையாக தான் முடியும். அதுக்கடுத்த ஸ்டேஜு ஃபைல் ஃபவுண்டேஷன். அதனால் வந்து ஒரு வீட்டுக்கு மிக மிக முக்கியமானது அஸ்திவாரம் தான். அதனால் வந்து அஸ்திவாரத்தில் எதுவும் அட்ஜஸ்ட்மெண்ட்டோ அதில் எதுவும் நம்ம குளறுபடிகளோ எதுவும் பண்ணாதவர்களுக்கு அஸ்திவாரத்தை தெளிவாக போடுவோம். அப்போதான் பில்டிங் தரமாக இருக்கும். இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க.
மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.